தினம் தேடும் தேவனில் சரணடைவோம், தியாக பலியினில் இணைவோம். தினம் தேடும் தேவனில் சரணடைவோம், ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோ, அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. தந்தை மகன் தூயாவி என் பெயரோலே. மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 43 இறைவசனம் 4 ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், என் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். நாமும் பிறரை குறைவாக மதிப்பிடாமல் மனிதர்களை மனிதர்களாக மதித்து வாழ வர வேண்டி இந்த திருப்பலியை உருக்கமாக செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து கடவுள் இன்றைய நாளில் நமக்கு தரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் மருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு, 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 என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதினர் செய்திலிருந்து வாசகம், ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறை வசனங்கள் 36 முதல் 50 முடியே. அக்காலத்தில் பரிசேயர்கள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தபோகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்போது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா, நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீ என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை, இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார், நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை, இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார், நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லி கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறரை குறைவாக மதிப்பிடாதீர்கள். ஏசையா புத்தகம் அதிகாரம் 43 இறைவசனம் 4 ஆண்டவர் ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். என்ன? என் பார்வையில் நீ விளையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த முழு உலகமும் ஆண்டவருடைய படைப்பு. அதிலே இன்னொருவரை மோசமானவர் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். நீ 10 தலைமுறை வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறிய, நீ கடவுள் நம்பிக்கை உடையவனா? கடவுள் நம்பிக்கை உடையவன் என்ன செய்ய மாட்டான்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பான். ஆனால் நீ 10 தலைமுறை வரைக்கும் சொத்து சேர்த்திருக்கிறாயே, நீ வந்து கடவுள் நம்பிக்கை உடையவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க. தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு மற்றவர்கள் மோசமானவர்கள் என்று நினைப்பவர்கள், மற்றவர்களை குறைவாக மதிப்பிடக்கூடியவர்கள், அவமானப்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பரிசேயன் ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை சாப்பிட கூப்பிட்டுருக்கிறான். இயேசு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, பந்தியில் இருக்கிறாரு. பாவியான ஒரு பெண் வந்து அவருடைய காலடிகளை கழுவுகிறார், தன்னுடைய கண்ணீரால் தன்னுடைய கூந்தலால் துடைக்கிறார், நறுமண தைலம் பூசுகிறார். இதை பார்த்தவுடனே இந்த பரிசேயனுக்கு தாங்க முடியல. உடனே ஒரு லுக்கு விட்டுருக்கான், ஒரு அபூர்வமான பார்வை. இவ மோசமானவளாச்சே, கேவலமானவளாச்சே, இவ பாவியாச்சே, இவ வந்து இயேசுனுடைய பாதங்களை தொடுகிறார், இவர் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொன்னால் இவள் யார் என்று தெரிந்திருக்க வேண்டுமே, இவரும் பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனசில் தான் நினைச்சான். இந்த பரிசேயன் நினைக்கிறான், இவ கேவலமானவளாச்சே, பாவியாச்சே, இவர் போய் தொடுகிறாளே, இயேசுக்கு தெரியலையே, இறைவாக்கினர்னா தெரியணுமே,
இயேசு அவனை கூப்பிட்றாரு, பாப்பா உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுங்க? இயேசு சொல்கிறாரு, கடன் கொடுப்படுவினிடம் ரெண்டு பேர் போய் கடன் வாங்கினாங்க. ஒருத்தன் வந்து 500 தெனாரியம், இன்னொருத்தர் வந்து 50 தெனாரியம் வாங்கினார்கள். ரெண்டு பேராலையும் கடனை கொடுக்க முடியல. உடனே அவன் இறக்கப்பட்டு, சரி பரவாயில்ல கொடுக்க வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்து விட்டான். இந்த ரெண்டு பேரில் யார் அவன் மீது மிக பிரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இயேசு வந்து அற்புதமான ஒரு கேள்வியை அவனிடத்துல கேட்கிறான், பரிசன் இடத்துல. இதுக்கு பரிசன் சொன்னான், யாருக்கு வந்து அதிகமாக கடனை தள்ளுபடி செய்தாரோ அவர் தான் வந்து அதிகமாக பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ சொல்லுகிறார், வெரி குட், கரெக்ட் ஆன்சர், சரியாக சொன்னேன். இங்கே பாரு, வந்தவன் வீட்டிற்கு வந்தோன்னே என் காலடிகளை கழுவதற்கு நீ தண்ணி கொடுக்கவில்லை, ஆனால் இவளோ தன்னுடைய கண்ணீரால் என்னுடைய பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்தாள். தலையில் எண்ணெய் பூசுவதற்கு நீ என்ன கொடுக்கல, அவளோ விலை மதிக்க முடியாத ரொம்ப விலை உயர்ந்த நறுமண தைலத்தை என்னுடைய பாதத்தில் ஊற்றி கழுவினாள், தடவினாள், பூசினாள். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, அதுதான் ரொம்ப டாப்பு. என்ன? இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏன் தெரியுமா? இவள் என்னை அதிகமாக அன்பு செய்கிறாள் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்தது அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தங்களை உயர்வாக நினைத்துக் கொண்டு மற்றவர்களை மோசமானவர்கள் என்று நினைப்பவர்கள், குறைவாக மதிப்பிடக்கூடியவர்கள், அவமானப்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. காந்தியடிகளுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கலாம். காந்தியடிகளுடைய ஆசிரமத்தில் யாராவது போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், கழுவறையை கழுவ வேண்டும். அதுதான் முதல் வேலை, கழுவறையை கழுவ வேண்டும். பட்டியல் போட்டு கொடுப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், மனுஷனிடத்தில் இருக்கிற அகங்காரம், ஆணவம், கர்வம் எல்லாம் கழுவப்பக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால், அந்த கழுவறை தான். ஒருவர் கழுவறையை கழுவும் போது தான் அவரிடத்தில் இருக்கிற அகங்காரம், ஆணவம், கர்வம் எல்லாமே நீங்க முடியும் என்று அவர் நம்பினார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை அந்த ஆசிரமத்தில் வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். ஏன் இன்னைக்கு வந்து மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய மனதிலே கர்வம், ஆணவம், அகங்காரம் இருக்கிறது. இப்போ எல்லாம் நீங்கினால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இதை விடவிட, இதை விட்டுவிட மனசே வரல. இதை விட்டுவிட்டு அவர்களால் இருக்க மனசே வரல. அதனால தான் கஷ்டப்படுகிறார்கள். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 9 முதல் 14 முடிய உள்ள இறைவார்த்தையில் படித்தோம் என்றால் ஒரு அற்புதமான செய்தியை பார்க்கலாம். என்ன? இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். உவமையை சொல்வதற்கு முன்னாடி இப்படி தான் ஆரம்பிக்கிறார் இந்த நற்செய்தியில். எப்படி அப்படின்னு சொன்னால், சில பேர் நேர்மையாளர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டு மற்றவர்களெல்லாம் மோசமானவர்கள், கேவலமானவர்கள் என்று ஒதுக்கி வைக்கும் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது அந்த நற்செய்தி. என்ன அற்புதமான ஒரு உவமை அது! ரெண்டு பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தன் பரிசெயன், இன்னொருத்தன் வரி தண்டு போவேன். இந்த பரிசெயன் ஜபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி, நான் கொள்ளையரை போலவோ அல்லது நேர்மையற்றவரை போலவோ அல்லது விபச்சாரம் செய்கிறதை போல நான் இல்லை. வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன். 1/10 பகுதியை கொடுக்கிறேன் ஆலயத்திற்கு காணிக்கையாக. தன்னை பெருமையாக சொல்லுகிறான். இதோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது சொல்கிறான், எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வரி தண்டுபவன், அவனைப் போல மோசமானவன் நான் இல்லை என்று சொல்லுகிறான். வரி தண்டுபவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி, எப்படி? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என் மேல் இரக்கமையும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு,
இந்த ரெண்டு பேர்ல யாரு ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போனா தெரியுமா? பரிசெயன் இல்லை, வரி தண்டுபவன் என்று சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக சொல்கிறா தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான செய்தி, அற்புதமான செய்தி, ரொம்ப டாப்பான செய்தி. என்ன? தம்மை தாமே உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார் என்று அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்து முடிகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிக்கணும். தங்களை உயர்வாக நினைத்து கொண்டு மற்றவர்கள் மோசமானவர்கள் என்று நினைப்பவர்கள், மற்றவர்கள் கீழ்த்தனமானவர்கள் என்று நினைப்பவர்கள் அவமானப்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. பாரதியாருடைய அற்புதமான வார்த்தைகள் என்ன? மனிதர் நோக மனிதர் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மனிதர் நோக மனிதர் பார்க்கக்கூடிய நிலைமை இனிமேலும் இருக்குமோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு மனிதன் வேதனைப்படக்கூடிய அளவில், ஒரு மனிதன் கஷ்டப்படக்கூடிய அளவில் பார்க்கக்கூடிய பார்வை, சில பேர் ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்கள், அவ்வளவு கேவலமாக பார்ப்பாங்க, அருவறுப்பாக பார்ப்பாங்க, அவமானப்படுத்துவது போல பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது என்று சொல்லுங்கள். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே சொல்கிறார், என் பார்வையில் நீர் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், உன்மேல் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம். பொந்தன் பீடம் வந்தேன் இன்று என்னை முழுதும் தந்தே, உந்தன் பீடம் வந்தே நின்று என்னை முழுதும் தந்தே. உன்னை போல உலகில் வாழ உன்னத பலியாய் என்னை மாற்றிட கையளிக்கின்றேவா, என்னை கையளிக்கின்றே. ஆன்ம நற்கருணை மன்றாட்டுள்ள ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனியேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக சேர்வதே பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.